வணக்கம் உறவுகளே. தொடர்ந்து 2-3 நாட்களாக தலிபான்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு சில போராளிஸ் அவங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா உளவுத்துறை வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய உளவுத்துறை வந்து, அதாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து விட்டா அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட தாலிபான்கள் அப்படின்னு தலைப்புச் செய்தியை புட்டாளம் போடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவர்களை ஆதரிக்கிற ஒரு சில கூட்டங்களும் இங்கே வந்து சில கருத்துக்கள் கமெண்ட்லாம் போடுறத பார்த்திங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறையது. அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து நம்ம அதுக்கு எதிரான கருத்து சொல்லக்கூடியவங்க எப்படி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, தாலிபானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் நீங்கள் அங்கு சென்று நலமாக வாழலாமே அப்படின்னு, இவர்கள் நீங்கள் அங்கே போனால் நலமாக வாழலாம்னு சொல்லி பதில் கருத்தும் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க நிறைய ஊடகங்களில் வர செய்திகளில். எது எப்படி உறவுகளே, எல்லாத்தையும் ஆதரிக்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க போல தெரியுது. தொடர்ந்து இவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது, முட்டு கொடுக்கறது, இது போன்ற சம்பவங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை வந்து மத்திய உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க உறவுகளே. எது இப்படியோ, இருக்கிற வரைக்கும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. மோடிஜி ஒரு இரும்பு கோட்டை, அதை தகர்க்க யாராலும் முடியாதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உள்ள உறவுகளே. நன்றி. திருச்சி தம்பலம், ஓம் நம சிவாய. உறவுகளே, இந்த இயக்குனர் அமீர்னு இருக்கார்ல அமீர், அவரும் பார்த்திங்கன்னா தலிபான்களை வந்து புகழ்ந்து, அதாவது அவர்கள் போராளிகள்னு சொல்லி முட்டு கொடுத்ததான் மாரிதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று வந்து அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதுவும் குறிப்பிடத்தக்கது உறவுகளே. நன்றி. திருச்சி தம்பலம்.